Lourdes TV, enlightening the thirsty. नित्य स्तुति करिए परिशुद्धनर करुणैक भक्ति आराधनै इतिशयं पुरिवो नित्य स्तुति करिए परिशुद्धनर करुणैक भक्ति आराधनै इतिशयं पुरिवो नित्य स्तुति करिए परिशुद्धनर करुणैक भक्ति आराधनै इतिशयं पुरिवो आराधिपीन आराधिपीन आंडवरीसुवै आराधिपीन आराधिपीन ஒரு கவிஞன் கடவுளிடம் ஒரு சில கேள்விகளை எழுப்பி ஒரு கவிதையை எழுதினான். அந்த கவிஞன் இவ்வாறு எழுதுகிறார், பிறப்பின் வருவது
யாதன கேட்டேன். பிறந்து பார் என்றார் இறைவன். மனையாள் சுகமென யாதன கேட்டேன். மணந்து பார் என்றான் இறைவன். பிள்ளை பெறுவது யாதென கேட்டேன். பெற்றுப்பார் என்றான் இறைவன். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன். இறந்து பார் என்றான் இறைவன். முதுமையின் பயன் யாதென கேட்டேன். முதுமை அடைந்து பார் என்றான் இறைவன். இறைவா, இப்படி அனைத்துமே அனுபவித்து பெற வேண்டுமென்றால் நீ எதற்கு என்று கேட்டேன். அப்பொழுது அந்த இறைவன் நெருங்கி வந்து சொன்னாராம், அந்த அனுபவமே நான் தானாப்பா என்று கூறினாராம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவத்தின் ஓர் உன்னத வெளிப்பாடு. நாம் அவரை அனுபவிக்க வேண்டும். அவரை அனுபவிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாகிறது, நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகிறது. ஆம், நம்முடைய இறைவன் அனுபவிக்க வேண்டியவர். அவர் வாழ்ந்து மரித்தவர். மரித்ததோடு இல்லாமல் உயிர்த்தெழுந்து அந்த வாழ்க்கை அனுபவத்தை வெற்றி அனுபவமாக மாற்றியவர். நம்முடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாற வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை இயற்கையோடு சக சகோதர சகோதரிகளோடு விலங்கினங்களோடு நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பொருட்களோடு இந்த அனுபவத்தை கண்டு உணர்கின்ற பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக அனுபவித்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயரிய நோக்கோடு சிந்தனையோடு இந்த ஒரு மணி நேரத்திலே இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு அனுபவத்தையும் அவர் வழியாக இந்த சமுதாயத்திலே நம்முடைய சகோதர சகோதரிகளின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு அனுபவத்தையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறி அந்த அனுபவத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கை வெற்றியடைய இறைவனிடம் நாம் ஜெபிப்போம். எனவே ஓரிரு மணித்துளிகள் அமைதியாக எனக்கும் உனக்கும் எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது ஆண்டவரே என்று நம் முன் வீற்றிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உரையாடுவோம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மணி நேரத்திலே நாம் என்ன சிந்திக்க போகிறோம் என்று உங்களோடு ஒரு சில வார்த்தைகளிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாளை நம்முடைய திருச்சபை இயற்கையின் பாதுகாவலரான, விலங்கினங்களின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய விழாவினை சிறப்பிக்க இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இயற்கை போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளால் அந்த ஃபேன்லாம் இல்லைன்னா இருக்க முடியறதில்லை. வேர்க்குது, ஒரு மாதிரி வருது. இன்றைக்கு இயற்கை வித்தியாசமாக மாறுபட்டு கொண்டிருக்கிறது. இயற்கை நமக்கு எதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்றுதான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். கடவுள் இந்த உலகை படைக்கிற பொழுது அனைத்தையும் நல்லது என கண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அனைத்தையும் படைத்து மனிதனுக்கு கொடுத்தார். மனிதன் அதை ஆண்டு அனுபவிக்க, அந்த இயற்கையோடு விலங்கினங்களோடு வாழ கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த இயற்கை இன்றைக்கு மனிதனுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் என்ன பிரச்சனை? இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு நிலை இன்றைக்கு பிரிந்திருக்கிறது, மாறுபட்டிருக்கிறது. யார் செய்த குற்றம்? இயற்கை செய்த குற்றமா அல்லது நாம் செய்த குற்றமா என்று சிந்தித்து பார்க்கத்தான் இந்த நாள், இந்த ஒரு மணி நேரம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு நடக்கிற அந்த இயற்கை போர், தண்ணீர் போர், மூன்றாம் உலக போர் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். எதற்காக? தண்ணீருக்காக. இந்த இயற்கையை நாம் பாழ்படுத்தியதனுடைய ஒரு வெளிப்பாடு. மறைமுகமாக இயற்கை நம்மோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் அதை ஏதாவது ஒரு வகையிலே எதிர்க்க தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆனால் வெற்றி பெறுவது யார்? அந்த இயற்கை தான். போட்டி போட முடியவில்லை. காரணம் என்ன? நம்முடைய சுயநலத்தினால், நம்முடைய தேவையினால் நாம் இயற்கையை பாழ்படுத்தினோம். இப்பொழுது இயற்கை பழிவாங்குகிறது என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இயற்கையினுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். கடவுளுடைய படைப்பு, கடவுள் அனைத்தையும் நல்லது என கண்டார். நல்லது என கண்ட அந்த இயற்கையை நாம் பாழ்படுத்தி இருக்கிறோம். நிச்சயமாக அது நம்முடைய தவறு, அது நமக்கு பாவம். அப்படி பாழ்படுத்திய அந்த இயற்கையை என்ன செய்து காப்பாற்றப் போகிறோம்? வருடா வருடம் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய விழாவை கொண்டாடினால் மட்டும் போதுமா? அவர் இயற்கையை எவ்வாறு பாதுகாத்தார், அவர் இயற்கையை எவ்வாறு நேசித்தார் என்று சிந்தித்து பார்ப்போம். இதோ நம்முன் வீற்றிருக்கிற நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்து இயற்கையோடு ஒன்றரை கலந்தவர். தான் அறிவித்த ஒவ்வொரு உவமையிலும், தான் செய்த ஒவ்வொரு புதுமைகளிலும் இந்த இயற்கையை உடன் வைத்திருந்தார். இயற்கையான செடி கொடிகளில் இருந்து, பயிர்களில் இருந்து உவமையை போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். உமிழ் நீரினால் கண்ணை குணப்படுத்தினார், பார்வை பெறச் செய்தார் என்று பார்க்கிறோம். இயற்கை, இயற்கையோடு வாழ்ந்த இறைவன், இயற்கையோடு ஒன்றித்த இறைவன், அவரை நாம் மீட்பராக தலைவராக வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் இயற்கையோடு ஒன்றிப்பது இல்லை? நாம் ஏன் இயற்கையை பாழ்படுத்துகிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. எனவே கண்களை மூடி பிரான்சிஸ் அசிசியார் அந்த இயற்கையோடு அமைதியை உருவாக்க வேண்டும், இந்த உலகிலே அமைதி நிலவ வேண்டும் என்று போற்றிய, கடவுளுக்கு ஏறெடுத்து வைத்த அந்த ஜபத்தினை இப்பொழுது நாம் பாடலாக பாடி ஜபிப்போம்.
அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. இயற்கைக்கு எதிராக, இயற்கையை படைத்த இறைவனுக்கு எதிராக, இயற்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு எதிராக நாம் பல்வேறு நேரங்களிலே நம்முடைய சுய நலன்களினால் அவர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கிறோம், பாவத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம், மன்னிப்பு வேண்டுவோம் நம் இறைவனிடம். அமைதியை ஏற்படுத்த இயற்கையை உருவாக்கிய இறைவன், அமைதியை அள்ளித்தருகின்ற அந்த இயற்கையை உருவாக்கிய இறைவனுக்கு எதிராக எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறோம். அந்த இயற்கைக்கு எதிராக எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறோம். ஒவ்வொரு இயற்கையையும் நாம் அழிக்கின்ற பொழுதும் ஒரு வாழ்க்கையை அழிக்கின்றோம், வாழ்வை தடைப்படுத்துகின்றோம், தடைக்குள்ளாக்குகின்றோம். சிந்தித்து பார்ப்போம், இன்றைய கால சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலை மாறியிருக்கிறது என்றால் அதற்கு நான் காரணம். நான், நாம் என்று சொல்வதல்ல, நான் காரணம். ஏதாவது ஒரு வகையிலே நான் காரணமாக இருக்கிறேன். இன்றைக்கு இந்த சமுதாயம் வாழக்கூடிய சமுதாயமாக இருக்கிறதா? இயற்கையோடு வாழக்கூடிய சமுதாயமாக இல்லாமல் போனதற்கு யார் காரணம்? நான் காரணம். இன்றைக்கு இயற்கை தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு எதிராக மாறியிருக்கிறது என்றால் யார் காரணம்? நான் காரணம். நான் காரணம், என்னுடைய சுயநலன், என்னுடைய ஆக்கிரமிப்பு, நான் பயன்படுத்திய பொருட்களை தூக்கி எறிந்ததனுடைய காரணம். என்ன செய்ய போகிறோம்? கடவுளை வழிபடுகிறோம், நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், கிறிஸ்தவனாக இருக்கிறேன், சரி. ஆனால் மனிதனாக இருக்கிறோமா? கடவுள் கொடுத்த அந்த இயற்கையோடு உறவு நிலை எனக்கு எப்படி இருக்கிறது? உறவு நிலை பாதிக்கப்பட்டாலும் பாவம்தான்,
அது மனிதனோடு மட்டுமல்ல இயற்கையோடும். ஏனென்றால் அந்த இயற்கைக்கும் உயிர் இருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் கடவுளால் உருவாக்கப்பட்டது. ஒரு உயிரை அழித்தோம் என்றால் கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ளாததற்கு சமம். ஆம், ஒரு மனித உயிரை அழிக்கின்ற பொழுது அது பாவம் என்று கூறுகிறோம். ஆனால் அதே இயற்கை உயிரை அழிக்கின்ற பொழுது அது நமக்கு எந்த விதத்திலும் மன உறுத்தலை கொடுப்பது இல்லை. காரணம் என்ன? அது நம்மளை பழி வாங்கறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா? சிந்தித்து பார்ப்போம். இயற்கைக்கு எதிராக செய்த தவறுகளை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். ஒவ்வொரு மன்னிப்பு மன்றாட்டிற்கு பிறகும் என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் என்று பாடுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். அன்பான இறைவா, உலகம் உருவமற்று இருளடைந்து கடந்தது. இந்த உலகத்திற்கு நீர் உருவத்தை கொடுத்தீர், ஒளியை கொடுத்தீர். உமது உயிர் ஊட்டலின் மூலமாக இந்த உலகம் ஒளி பெற்றது, செடி கொடிகளை பெற்றது, இயற்கை இந்த உலகிலே தோன்றியது. இயற்கை எங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தது. ஆனால் அந்த இயற்கையை ஒரு பொருட்டாக மதிக்காத நேரத்தை நினைத்து நான் மனம் வருந்துகிறேன். இறைவா, இயற்கையும் உம்மை பாடுகிறது, இயற்கையும் உம்மை பிரதிபலிக்கிறது என்று உணர மறுத்த நேரங்களுக்காக, உணர மறந்த நேரங்களுக்காக இறைவா உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னியும், மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். அன்பின் இறைவா, நாங்கள் இந்த உலகிலே வாழ்வதற்கு ஓர் இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். அந்த இருப்பிடத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இருப்பிடத்தை சுற்றியுள்ள இயற்கை நிலைகளை பல்வேறு நேரங்களிலே நாங்கள் மாசுபடுத்தி இருக்கிறோம். எங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திய பொருட்களை, வீணான பொருட்களை இயற்கை நிலைகளிலே கொட்டி அந்த இயற்கையை நாங்கள் மாசுபடுத்தியதன் மூலமாக இன்றைக்கு நாங்கள் சுத்தமான நீரை பெற முடியவில்லை, சுத்தமான காற்றை பெற முடியவில்லை. எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற இந்த நீரையும் காற்றையும் நாங்களே பாழ்படுத்தி இருக்கிறோம் எங்களுடைய சுயநலனினால். அந்த நீரின் வழியாக, அந்த காற்றின் வழியாக நீர் பிரதிபலிக்கப்பட்டீர், உமது உயிர் பிரதிபலிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் அதை மறுத்திருக்கிறோம், மறுதளித்திருக்கிறோம், பாவத்தை சுமந்திருக்கிறோம். மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். அன்பான இறைவா, எங்களுடைய
உடல் நலனுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கைக்காகவும் தேவைப்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களையும் நாங்கள் உட்கொள்ளுகிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்களுடைய வளர்ச்சிக்காக. ஆனால் அதே நேரத்திலே எங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகின்ற அந்த இயற்கையை வளர்க்க நாங்கள் முன்வராமல் பல நேரங்களிலே இருந்திருக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சியிலே மிக பெரும் பங்காற்றுகின்ற நீர் படைத்த அந்த இயற்கையை வளர்க்க தவறியிருக்கிறோம், வளர்க்க மறுத்திருக்கிறோம், வளர்க்க மறந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களை நினைத்து உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா, மன்னியும், மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், சற்று நேரம் மௌனமாக. இயற்கைக்கு எதிராக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே செய்த தவறிற்காக, அதை வளர்க்க தவறிய நேரங்களுக்காக நினைத்து பார்த்து இறைவனிடம், நம் முன் விற்றிருக்கின்ற இயற்கையின் இறைவனிடம் நாம் மனம் வருந்தி மன்னிப்பினை வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இயற்கையின் புனிதர் புனித பிரான்சிஸ் அசிசியார் அமைதி வேண்டி இந்த உலகிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்த நினைத்தார். இந்த இயற்கையில் இறைவனை கண்டார். இந்த சக்தியை அவர் எங்கிருந்து பெற்றார் என்றால், நமது ஆண்டவர் ஆகிய நற்கருணைநாதரிடம் இருந்துதான் பெற்றார். எனவே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் இயற்கையை எப்படி பார்த்தார் என்று நாம் சிந்திக்க முயலுகின்ற பொழுது, இயற்கையை முழுவதுமாக அவரால் நேசிக்க முடிந்தது. அமைதியை இயற்கையின் வழியிலே ஏற்படுத்த முடியும் என்று அவரால் உணர முடிந்தது. அந்த உணர்ச்சி,
அந்த தூண்டுதல் இந்த நற்கருணை நாதரிடம் இருந்து அவர் பெற்றிருக்கிறார். எனவே அவரை பற்றி சிந்திப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நம்முடைய நற்கருணை நாதரை நாம் போற்றுவோம். அதன் பிற்பாடு புனித பிரான்சிஸ் அசிசி யாரும் இயற்கையோடு அவர் கொண்டிருந்த உறவு நிலைகளை நாம் சற்று சிந்திப்போம். கலைமான்கள் நீரோடை தேடும் என்ற பாடலை பாடி இறைவனை நாம் துதிப்போம். கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் உள்ளத்தாகும் உந்தன் மீது கொண்டபோது எனக்கு வேறென்ன வேண்டும் மான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய் காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய் உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய் உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய் குயவன் கையாலே மண் பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நான் இன்று கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் பாறை அரணாயிருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன் பாறை அரணாய் இருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன் காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானேன் காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானேன் சிதறிய மணிகளை கோர்த்து எடுத்தால் அழகிய மணிமாலை நானாவேன் கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் உள்ளதாகம் உந்தன் மீது கொண்டபோது எனக்கு வேறென்ன வேண்டும் மான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் அன்பார்ந்தவர்களே புனித பிரான்சிஸ் அசிசியார் கவிதை ஒன்றினை எழுதினார். அந்த கவிதையினுடைய பெயர் கதிரவன் கவிதை. இயற்கையும் இறைவனையும் அவர் எவ்வாறு அழகுற அந்த கவிதையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் சற்று இந்த நேரத்திலே சிந்திப்போம். அந்த கவிதையில் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள் கடவுளினுடைய புகழை புகழ்ந்து பாடுகிறார். கடவுள் படைத்த சூரியனை சகோதரன் என்றும் சந்திரனை சகோதரி என்றும் அழைக்கிறார். சகோதரன் சகோதரி என்று பார்க்கிற பொழுது அது ஒரு இரத்த உறவினை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களை தான் நம்ம சகோதரன் சகோதரி என்று அழைக்கிறோம். பொதுவாக எல்லோரையும் அழைப்பது உண்டு. ஆனால் அந்த சகோதரன் சகோதரி என்ற அந்த வார்த்தையை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது அது ஒரு இரத்த உறவிலிருந்து உருவானது. அப்படி என்றால் இயற்கைக்கும் மனிதனுக்கும்
கடவுளுக்கும் இரத்த உறவு உண்டு. ஏனென்றால் இறைவன் தன்னுடைய உயிரை கொடுத்து இயற்கையை உருவாக்கினார், அதே உயிரை கொடுத்து மனிதனையும் உருவாக்கினார். எனவேதான் புனித பிரான்சிஸ் அசிசியாரால் இயற்கையை சகோதரன் சகோதரி என்று பாவிக்க முடிந்தது, அந்த ஒரு இரத்த உறவினை ஏற்படுத்த முடிந்தது. அப்படி அந்த இரத்த உறவு இருக்குன்னா அந்த இயற்கையை மேம்படுத்த நாம் கடமைப்பட்டவர்கள். நமக்கு கடமையும் உண்டு உரிமையும் உண்டு என்பதை தன்னுடைய கவிதையின் வாயிலாக மிக அழகாக கூறுகிறார். அந்த கவிதையினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். உலகில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுளை சகோதரன் சூரியனும் சகோதரி சந்திரனும் போற்றுகின்றனர். வானத்தில் கண் சிமிட்டும் எண்ணிறந்த விண்மீன்களும் இறைப்புகள் பாடுகின்றன. சகோதரன் காற்றும் சகோதரி பூமியும் சகோதரன் நெருப்பும் சகோதரி தண்ணீரும் தம்மை படைத்த கடவுளை வாழ்த்துகின்றனர். உலகில் வாழ்கின்ற உயிர்களெல்லாம் உன்னதன் புகழ் பாடுகின்றன. ஏன் சகோதரி சாவும் கூட இறைப்புகழ் பாடுகிறது. பாருங்க, சாவ கூட சகோதரின்னு சொல்ற அளவுக்கு புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு எங்கிருந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது, எங்கிருந்து அந்த கொடை கிடைத்தது? சாவும் இறைவனோடு சேர்ந்தது. ஆம், நாம் மண்ணோடு மண்ணாக போகின்றோம், அந்த மண் இறைவனுக்கு சார்ந்தது, இயற்கையை சார்ந்தது. அதனால தான் மனிதனை முழுவதுமாக மனிதனை சுற்றி இருக்கின்ற படைப்புகள் அனைத்தையும் சகோதர சகோதரியாக, கடவுளின் சகோதர சகோதரியாக பாவித்து ஒரு மாபெரும் கவிதையை வடித்திருக்கிறார். அப்படிப்பட்ட கவிதையினால் இறைவனை புகழ அவர் ஆசைப்பட்டார். நாமும் இந்த இயற்கையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நாம் இறைவனை உற்று நோக்க வேண்டும். அந்த இயற்கையை பார்க்கின்ற பொழுதுதான் என்னுடைய சகோதரனுடைய சகோதரனுடைய நினைவு எனக்கு வர வேண்டும். அந்த இரத்த உறவு, எனக்கும் அந்த இயற்கைக்கும் இரத்த உறவு இருக்கிறது என்ற அந்த உறவு நிலை என்னுள்ளே, என் எண்ணத்திலே, என் மனதிலே ரீங்காரமிட வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் இயற்கையில் இறைவனை பார்க்க முடியும், அந்த இயற்கையை மேம்படுத்த நமக்கும் மனது வரும். ஆம் அன்பிற்குரியவர்களே, எனவேதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் இந்த உலகிலே அமைதியை ஏற்படுத்த வேண்டும், அந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்த இயற்கை மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாக அவர் எடுத்துரைத்தார். போரும் வன்மமும் பகையும் நிறைந்து கொண்டிருந்த அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்திலே அவர் அமைதியை ஏற்படுத்த விரும்பினார். அதனால தான் இன்றைக்கும் வருடா வருடம் அசிசி நகரத்திலே பல் சமய உரையாடல் அமைதிக்காக, இந்த இயற்கையை மேம்படுத்துவதற்காக, இந்த இயற்கையை மிக சிறந்த முறையில் பாதுகாப்பதற்காக, அமைதிக்காக அனைத்து மதங்களும் ஒன்று கூடி வந்து மிகப்பெரிய ஒரு பல் சமய உரையாடலை அங்கே வருடா வருடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த இயற்கையை இன்னும் அதிகமாக அவர் எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். மனித வாழ்வுக்கும் இயற்கை வாழ்வுக்கும் ஒரு ஒப்புமையை அவர் ஏற்படுத்துகிறார். எப்படி ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கிற பொழுது அவர் தான் பயன்படுத்திய வார்த்தைகளிலே இயற்கை என்று அவர் பயன்படுத்தியதே கிடையாது. ஏனென்றால் அவர் பல நேரங்களிலே விவிலிய கோட்பாடுகளை, விவிலிய வாக்கியங்களை வைத்து இயற்கையை மிக தெளிவாக அவர் எடுத்து இயம்பியதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 96 நாம் அவருடைய அந்த வார்த்தைகளை எடுத்து தன்னுடைய அந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவு நிலையை அவர் மிக அழகாக கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும், அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார்,
நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். எனவே இப்படிப்பட்ட இயற்கையை சார்ந்த வாக்கியங்களை கொண்டு அவர் இயற்கையை போற்றினார். அந்த இயற்கை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பதிலாக கடவுளின் மேன்மையை, இதோ நம் முன் வீற்றிருக்கின்ற இந்த கடவுளின் மேன்மையை இயற்கையோடு அவர் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறார். இயற்கைக்கும் மனிதனுக்கும் அந்த உறவு நிலையை ஏற்படுத்தி இறைவனோடு அந்த இறைவனை நாம் முழுமையாக போற்றுகின்ற விதத்திலே மனிதனை இறைவனோடு ஐக்கியமாக்க அவர் முனைப்பு எடுக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுவார், நாம் நேரம் செலவிட வேண்டும், இந்த இயற்கையை வளப்படுத்துவதற்கு நாம் நேரம் செலவிட வேண்டும். பல நேரங்களை அந்த இயற்கையில் அவர் செலவழித்தார். விலங்குகளோடு உரையாடினார், இயற்கை செடிகொடிகளோடு அவர் உரையாடினார், கடவுளை போற்றி புகழ்ந்தார், நேரம் செலவழித்தார். ஏனென்றால் அவர் இயற்கையில் இறைவனை கண்டார். ஆம், அன்பிற்குரியவர்களே, நாமும் இந்த இயற்கையோடு நேரம் செலவழிக்க முயற்சி எடுக்க வேணும். எங்க என் பிள்ளைங்களோடைய நேரம் செலவழிக்க எனக்கு நேரம் இல்லை, நான் எப்படி போய் இயற்கையில் போய் உட்காந்துக்கிட்டு நான் நேரம் செலவழிக்கிறது? இன்றைக்கு காலம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய எனக்கு தேவையான அனைத்து தேவைகளையுமே முடிப்பதற்கு இந்த 24 மணி நேரம் பத்தமாட்டேந்து நான் எப்படி மற்ற வேலைகளை கொண்டு போய் செய்ய முடியும்? அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இவரால் முடிந்ததே. எவ்வாறு முடியும்? இந்த இறைவனிடமிருந்து அந்த சக்தியை பெற்றுக்கொண்டார். அவர் ஒவ்வொரு செயலையும் துவங்குவதற்கு முன்பாக, இதோ இந்த நற்கருணையின் முன்பாக அவர் வீற்றிருந்து அந்த சக்தியை பெற்றுக்கொண்டார். அதனால தான் பல மணி நேரங்களை அவர் இயற்கையோடு செலவிட முடிந்தது. நம்ம பல மணி நேரம் செலவிடலனாலும் ஒரு அரை மணி நேரமாவது, ஒரு மணி நேரமாவது, ஒரு 15 நிமிடமாவது நாம் இயற்கையில் இறைவனை நாம் கண்டுகொள்ள அனுபவிக்க முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே கடவுளுடைய வார்த்தையை கேட்க இந்த இயற்கை அவருக்கு உதவி செய்திருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு இந்த இயற்கை அவருக்கு உதவி செய்திருக்கிறது. இன்னும் அதிகமாக நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னா யோபு புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோபு கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்து வந்தார், கடவுளை மிகவும் நேசித்தார் என்று பார்த்தோம். பிசாசு அவரை சோதிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, எல்லா விதங்களிலும் சோதித்தது. ஆனால் அவர் ஒரு நேரமும் ஒருபோதும் கடவுளை பழித்துரைக்கவில்லை என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். அவரோட நண்பர்கள் 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரும் எப்படியாவது இவரை கடவுளுக்கு எதிராக பேசி வைத்து விட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அப்படி பேசினவர் தான் ஒருத்தர் சோப்பார் அப்படின்றவர். அப்ப கடவுளை அவர் பழித்துரைக்கிறார். நீ கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற, உன்னை படைத்தவர் கடவுள், அவர் வழி நடத்துறான் சொல்ற, இன்னைக்கு உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்காரே, அவர் எதற்கு உனக்கு என்று பேசுகிற பொழுது யோபு அந்த இயற்கையை எடுத்துக்காட்டாக கூறுகிறார். பாருங்கள், எவ்வளவு அருமையான அந்த வாக்கியங்களை நான் உங்களுக்கு படித்து காட்டுகின்றேன். விலங்கிடம் வினவுக, உமக்கு அது கற்றுக் கொடுக்கும். தன்னுடைய நண்பரை பார்த்து சொல்றார், போய் விலங்கிட்ட கேளு, உனக்கு அது கற்றுக் கொடுக்கும். வானத்து பறவை உமக்கு அறிவுறுத்தும். அல்லது மண்ணில் ஊர்வனவற்றிடம் பேசுக, அவை உமக்கு கற்பிக்கும். ஆழியின் மீன்கள் உமக்கு அறிவிக்கும். இவற்றில் ஆண்டவரை அறியாதது எது? அவரது கைதான் இதை செய்தது என எது அறியாது? அவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன. அன்பார்ந்தவர்களே, கடவுளை பழித்துரைக்க சொன்ன தன்னுடைய நண்பருக்கு இயற்கையை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். போய் கேளு, இயற்கையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் போய் கேள், இவை அனைத்தும் அந்த ஆண்டவரது கையால் உருவாக்கப்பட்டது. என்னுடைய உயிரும் ஆண்டவருடைய கையால் உருவாக்கப்பட்டது. அவர்கிட்ட போய் கேளு, அவர் உண்மையானவர். ஆம், அன்பிற்குரியவர்களே, இயற்கையிடம் சென்று கேட்போம் ஆண்டவர் யார் என்று, அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். விலங்கினங்களிடம் சென்று கேட்போம் ஆண்டவர் யார் என்று, அது நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆண்டவர் யார் என்று.
ஆம் அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உறவு நிலையை இயற்கையும் இறைவனும் பெற்றிருக்கின்றனர். இந்த விலங்குகளும் இறைவனும் பெற்றிருக்கின்றனர். ஆனா நாம ஏன் உணர மறுக்கின்றோம்? நாம ஏன் உணர மறந்து விடுகின்றோம்? நம்மெல்லாம் எனக்கு என்னுடைய வேலை அப்படின்னு போயிடுறதுனால, என்னை சுற்றி இருக்கிற மற்ற இந்த இயற்கை, மற்ற சகோதர சகோதரிகள், கடவுள் படைத்த படைப்புகளை நாம் சாதாரணமாக கண்டுவிடுகிறோம். அந்த சாதாரணமாக கண்டுறதுனால தான் அந்த இயற்கையிலிருந்து, அந்த படைப்புகளிலிருந்து நாம் இறைவனை கண்டுகொள்ள மறந்து விடுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். மிக அழகான வார்த்தைகள், என்னுடைய வேதனைகளாக இருந்தாலும், என்னுடைய சோதனைகளாக இருந்தாலும் போய் இயற்கையிடம் கேள், இந்த இயற்கைக்கும் எனக்கும் உயிர் கொடுத்தவர் அந்த இறைவன் என்று யோபு மிக தெளிவாக அழகாக தன்னுடைய வாக்கியத்திலே, தன்னுடைய வார்த்தையிலே சொல்ல முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த இயற்கையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அது நம்முடைய தேவையாக இருக்கிறது. தேவையில் இருக்கின்ற ஒன்றை நாம் தேடிப்பெற வேண்டும். அப்படி தேடி பெறுகின்ற பொழுது அந்த தேவையில் இருக்கின்ற நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறது. தேடி பெற்ற ஒன்றை நான் பெற்றுக்கொண்டேன், எனவே எனக்கு மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறது. அப்படி தேடி பெற்ற அந்த இயற்கையை நாம் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், நமக்கு பின்வருகின்ற சந்ததியினருக்கும் பயன்படுத்த அதை உருவாக்குகின்ற கடமை நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா அந்த வேலையை செஞ்சுட்டு போனார். இந்த மண்ணுலகிலே வாழ்ந்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் இறந்தார், உயிர்த்தெழுந்தார், விண்ணகம் சென்றார், அப்படியே போயிட்டு இருந்துடல. அதோடு வாழ்க்கை முடிவடைந்து விடவில்லை, அதோடு அவருடைய இறை ஆட்சி முடிவடைந்து விடவில்லை. மாறாக தனக்கு பின் தன்னுடைய இறை ஆட்சியை, தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்க, எடுத்துரைக்க, உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று தன்னுடைய அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார். அதை தொடர்ந்து செயல்படுத்த தூய ஆவியானவரை இவ்வுலகிற்கு அனுப்பினார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றலின் வழியாக, அந்த அனுபவத்தின் வழியாக, இந்த இயற்கையிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் வழியாக தொடர்ந்து அதை செயல்படுத்த விரும்புகிறார். ஆனா நாம பல நேரங்களிலே அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறோம். என்னுடைய தேவை, எனக்கு தேவையானது, எனக்கு மட்டும், என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் என்று ஒரு சுற்று கோடை போட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை குறுக்கிக் கொள்ளுகிறோம். இல்லை அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையையும், தன்னுடைய மதிப்பீடுகளையும், தன்னுடைய பண்புகளையும், தன்னுடைய திறமையையும் முழுவதுமாக தன்னுடைய அப்போஸ்தலர்களிடம் விட்டு சென்றாரோ, அந்த கடமையை அப்போஸ்தலர்கள் இன்றளவும் வழி வழியாக வருகின்ற ஒவ்வொருவரும் கடைபிடித்து வருகிறார்களோ, அதே போல இந்த இயற்கையை, கடவுள் கொடுத்த இந்த இயற்கையை நாம் பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல், பெற்றுக்கொண்ட அந்த இயற்கையை நமக்கு பின் வருகிறவர்களுக்கும் முழுவதுமாக 100 மடங்காக அப்படியே திருப்பி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? தயாராக இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு முடிவெடுப்போம். ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு நாளும் இந்த இயற்கையை வளர்க்க நான் உறுதியெடுப்பேன், முடிவெடுப்பேன். இந்த இயற்கையில் இறைவனை கண்டு உணர்ந்து கொண்டேன், கண்டுணர்ந்து கொண்டவனோடு நின்று விடாமல் அதை தொடர்ந்து வளர்த்தெடுக்க நான் முயற்சி எடுப்பேன் என்று நம்முடைய நற்கருணை நாதர் முன் நாம் சபதம் எடுப்போம். ஏதாவது ஒரு வகையில் இந்த இயற்கைக்கு உதவியாக இருப்போம். இன்றைக்கு இயற்கை நமக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறது. எப்பொழுது அந்த இயற்கையை நம்முடைய நண்பராக மாற்ற இருக்கிறோம், எப்பொழுது அந்த உறவு நிலையை மீண்டுமாக புதுப்பிக்க போகிறோம், நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுக்கின்ற தருணம் இது. அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம் சற்று நேரம். இயற்கையோடு என்னுடைய வாழ்க்கையை ஒன்றிணைத்துக் கொள்ள,
இயற்கையை வளர்க்க இறைவா சக்தி கொடு. நீர் இயற்கையோடு அனைத்து உறவையும் ஏற்படுத்தி கொண்டீர், அதை உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கும் செய்து காட்டினீர், அதை தொடர்ந்து நானும் செய்ய எனக்கு வாய்ப்பு கொடு, சக்தி கொடு என்று சற்று நேரம் மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். இயற்கையில் இறைவனை காணவும் அந்த இயற்கையை மேலுமாக பின்வருகின்ற சந்ததியினருக்கு முழுமையாக கொடுக்கவும் நம்மையே இறைவனிடம் உறுதி எடுத்துக்கொண்ட நாம் எல்லோரும் சேர்ந்து இறைவனிடம் நம்முடைய வேண்டுதல்களை எடுத்து வைப்போம். இதோ நம் முன் வீற்றிருக்கின்ற அந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை எப்பொழுதும் கேட்கிறவராக, நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுபவராக எப்பொழுதும் இருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே ஒரே குடும்பமாக நம் நம்முடைய வேண்டுதல்களை இறைவனின் பாதத்திலே எடுத்து வைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் என்று பாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். புனித பிரான்சிஸ் அசிசியார் வாழ்ந்த இடத்தை காணச் சென்ற நம்முடைய திருத்தந்தை புனித பிரான்சிஸ், அவர் வாழ்ந்து மரித்த இடத்திலே நின்று கொண்டு இவ்வாறு சொன்னார். புனித பிரான்சிஸ் அசிசியாரை போன்று ஏழ்மையையும் எளிமையையும் இயற்கையின் மீதான அன்பையும் திருச்சபை என்றைக்குமே அணிந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். அப்படி என்றால் அந்த திருச்சபையை வழிநடத்துகின்ற ஒவ்வொருவரும் அந்த ஏழ்மையையும் எளிமையையும் இயற்கையின் மீதான
அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டியது கடமையாக இருக்கிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாரை பிரதிபலிக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது. எனவே எங்கள் முன் வீற்றிருக்கிற நற்கருணை ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையை வழி நடத்துகின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் இதோ உமது பாதத்திலே ஒப்படைக்கின்றோம். புனித பிரான்சிஸ் அசிசியாரை போன்று எளிமையையும் ஏழ்மையையும் அணிந்தவர்களாய், இயற்கையின் மீதும் விலங்கினங்களின் மீதும் பாசமுள்ளவர்களாய், அதை வளர்த்தெடுக்க உறுதி பூண்டவர்களாய் வாழக்கூடிய சக்தியை நீர் தந்தருள வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் என்று பாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பல்வேறு வளங்களால் இந்த நாட்டினை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். பல இயற்கை வளத்தை கொடுத்து அந்த இயற்கை வளத்தின் வழியாக மனித இனத்தை நீர் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறீர். இதோ இந்த நேரத்திலே எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அவர்கள் தலைமையின் கீழ் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இயற்கையும் அவர்களோடு இணைந்து செயல்படுகிறது. நீர் கொடுத்த இந்த வளத்தை எங்கள் நாட்டு தலைவர்கள் எங்களுக்காக பயன்படுத்த, மக்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த, வளத்தை அழிக்காமல் வளத்தை பயன்படுத்தி அதை மென்மேலும் அதிகப்படுத்த அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் சக்தியையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இயற்கையின் வழியாக நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உம்மையே வெளிப்படுத்தினீர். இஸ்ராயல் மக்களை வழிநடத்த பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து செயல்பட்டீர். நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையும் இயற்கையின் வாயிலாக அமைந்தது. எலியாவுக்கு மெல்லிய காற்றிலே பேசினீர். இவ்வாறு ஒவ்வொரு நிகழ்வும் இயற்கையின் உடன்பாடாக இருந்தது. அன்பான ஆண்டவரே, அந்த இயற்கையில் உம்மை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு சக்தியை தாரும். அந்த இயற்கையில் உம்மை அனுபவிக்க எங்களுக்கு சக்தியை தாரும். அந்த இயற்கையில் உம்மை அனுபவித்து நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு சக்தியை தாரும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உமது உயிர் ஒன்றர கலந்திருக்கின்ற இந்த இயற்கையிலே, உமது உயிர் ஒன்றர கலந்திருக்கிற எங்கள் விலங்கினங்களிலே நாங்கள் பாரபட்சம் பார்க்காமல் உமது உயிரை அவற்றில் கண்டுகொள்ள, அவர்களையும் நாங்கள் சகோதர சகோதரிகள் போல பாவிக்க, மதிப்பு கொடுக்க, மரியாதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தந்துருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை
தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக விட்டு சென்ற ஒவ்வொரு திருவருட்சாதனமும், நீரே உருவாக்கிய ஒவ்வொரு திருவருட்சாதனமும் இயற்கையோடு இணைந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த திருவருட்சாதனங்களிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற வெளி அடையாளங்களாகிய தண்ணீர், எண்ணெய், துணிமணிகள் போன்றவை அந்த இயற்கையை எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றன. உமது அருளை பெறவும் உமது ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும் இயற்கையை திருவருட்சாதனத்திலே ஒன்றிணைத்திருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் அந்த திருவருட்சாதனத்தை பெற்றுக்கொள்கின்ற நேரங்களிலும் நாங்கள் இயற்கையை மதிக்கவும் அதன் மூலமாக உம்மையே அன்பு செய்து உம்மையே ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு சக்தி தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறைவனுடைய அன்பு வற்றாத ஜீவநதியாக நமக்கு அருளப்படுகின்றது. இறைவனுடைய அருள் குன்றா ஒளி போல நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகின்றது. இறைவனுடைய ஆசி மடை திறந்த வெள்ளம் போல நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க இந்த பாடலை பாடி இறைவனிடம் அந்த ஆசியையும் அருளையும் அன்பையும் முழுமையாக இறைஞ்சுவோம். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது ஏசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது ஏசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடியிரவில் நான் தூங்கும் போது கண்ணாத இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடியிரவில் நான் தூங்கும் போது கண்ணாத இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண்ணீது வாழ செய்கின்றாய். மண்ணீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது ஏசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவானதே. இருள் வந்து சூழ பயமேவும் காலை அருள் தந்து என்னை அணைத்தாழுவாய். இருள் வந்து சூழ பயமேவும் காலை அருள் தந்து என்னை அணைத்தாழுவாய். தீமை சிறை கொண்ட எந்தன்
உளமென்னும் பறவை சிறை மீண்டு வாழும் வழி காட்டினாய். நான் சிறை மீண்டு வாழும் வழி காட்டினாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவானதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் மொழியாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. அந்நீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அனைவரும் முழந்தால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். இதோ நம் முன் வீற்றிருக்கின்ற இந்த நற்கருணை நாதரை நாம் போற்றி புகழ்வோம். இதோ இந்த நற்கருணை நாதர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு உதவிகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இயற்கையோடு இணைந்திருக்கிற நம் இறைவன் இயற்கையின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு அருள் வழங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். நாம் சுவாசிக்கின்ற காற்று, நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொன்றிலும் இறைவனின் அளப்பரிய கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இயற்கையின் வழியாக இறைவா, நீர் செய்த ஒவ்வொரு கொடைக்கும், நீ செய்த ஒவ்வொரு நன்மைத்தனத்திற்கும் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த இயற்கையில் உம்மை கண்டுகொள்ள, இயற்கையில் உம்மை அனுபவிக்க எங்களுக்கு சக்தி தாரும். இந்த இயற்கையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் எங்களுக்கு பின்வருகின்ற சந்ததியினருக்கு விட்டு செல்லக்கூடிய அந்த நல்ல மனதினை, நல்ல ஆற்றலினை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும் ஆண்டவரே. இயற்கையிலே நீர் படைத்திருக்கிற ஒவ்வொரு படைப்புகளும் விலங்கினங்களும் உம்மை தினம் தினம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதோ நாங்கள் எல்லோரும் அந்த இயற்கையால் படைக்கப்பட்டவர்கள். அந்த இயற்கையால் படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை போற்றி புகழ, உம்மை ஆராதிக்க, உம்மை அனுபவிக்க, உம்மை கண்டுகொள்ள, உம்மை என்றுமே கடவுள், நீரே உன்னத தெய்வம் என்று உணர்ந்து கொள்ள எங்களுக்கு இதோ உமது சக்தியை எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் கொடுத்தருளும். ஆம் ஆண்டவரே, இயற்கையை நீர் அனுபவித்தீர், இயற்கையோடு வாழ்ந்தீர், இயற்கையோடு உம்மை ஒன்றித்துக் கொண்டீர், இயற்கையோடு உம்மை அரவணைத்துக் கொண்டீர், இயற்கையில் உம்மை வெளிப்படுத்தினீர். அந்த இயற்கையை என்னுடைய சகோதர சகோதரியாக நீர் படைத்த ஒவ்வொன்றையும் என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரியாக இரத்த உறவாக நாங்கள் நினைக்கின்ற நல் மனதை தந்தருளும். அது உம்மால் மட்டுமே முடியும், உம்மால் மட்டுமே முடியும். எங்களுடைய மனதை மாற்ற, எண்ணங்களை மாற்ற உம்மால் மட்டுமே முடியும். உமது ஆவியினால் எங்களை திடப்படுத்தும், உமது அருளினால் எங்களை வளப்படுத்தும், உமது ஆசியினால் எங்களை என்றென்றைக்கும் நிரப்பியருளும். நாங்கள் என்றென்றைக்கும் உமக்கும், நீர் படைத்த இந்த இயற்கைக்கும், நீர் உருவாக்கிய இந்த மனித இனத்திற்கும் உண்மையுள்ளவர்களாக, உறவுள்ளவர்களாக, கடமைப்பட்டவர்களாக வாழக்கூடிய நல் மனதை உமது அருளினால் தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். மான் புயரே வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
முடிய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பரிசுத்த மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டர் மரியா, இயேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வார்த்தை மனுருவானார், நம்முடைய குடிக்கொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டர் மரியா, இயேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்க தக்கதாக பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள பிரார்த்திக்க கடவுமாக. சர்வேஸ்வரா சுவாமி, சமண சர்வித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளே பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையே மேம் அன்றாடுகின்றோம். ஆமேன். சிறகுகள் தீனம் வளர்த்தேன் உங்கள் கரங்களை
Our body will not endure.
சாட்சிகளாய் என்று வாழ்கிற இந்நாளிலே அழைகிறார் இயேசுவானவர். அவரால் நாம் செல்லுவோம். திருப்பள்ளி கருத்துக்கள் நமது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் மற்றும் இதே ஆண்டவருக்கு நன்றியாக. திருமதி மோனிகா அடைக்கலம் ரெயினியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, திருவண்டார் கோயில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமெரி, திருமதி பசில் மேரி குளோரியா, திருமதி ஆரோக்கியமெரி, திருமதி மரிய செல்வி, திரு பியர் கஸ்டோன் உடல்நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், செயின்ட் ஜாக்வஸ் ஆண்டனி நல்ல துணை கிடைக்கவும் மற்றும் விக்டர் ஹெலன் உடல்நலம் பெறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு ஷெர்மோண்டனோ மற்றும் திருமதி தாசு கஸ்தூரிபாய் அவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும், ஜேசுதாஸ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், சாந்தார் வியாகுலமுறை குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு அந்தோனி மைக்கேல் ஜோசியம் அவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும், பெர்னான் மரி ஜோசியம் கருத்துக்கள் நிறைவேறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு மைக்கேல் டேர்டி அண்ணின் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும், திருமதி மைக்கேல் விக்டோரியா அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்டிற்காகவும், திரு மைக்கேல் ஃபெடரிக் இழந்து பேசும் சக்தியை திரும்ப பெறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு ஜோசப்பின்சன் திருமதி ஜோசபின் ஜோசப் திருமண வாழ்வில் 19 ஆண்டுகள் நிறைவன் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், அவருடைய பிள்ளைகள் ஃபெலிக்ஸியா, பிராங்க் பிரபலநாதன், நான்சி ஆகிய மூவரும் இறைபக்தியில் வளரவும், குடும்பத்தில் மறித்த திரு ஜோசப் பிரபலநாதன், திருமதி ஜோசப் இளமின் இவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும், திருமதி தமிழ் செல்வி தீய சக்தியிலிருந்து விடுபடவும், திரு ஆந்திரே ஜோசப் மரியன் அவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும், பிரான்சிஸ் மேரி அவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும்படியாகவும், திருமறிய குழந்தைநாதன், திருமதி ஆரோக்கியமரி இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், பீட்டர் குடும்பத்திற்கு இறைவன் அருளிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், சமாதானம் நிலவ வேண்டியும், குடும்பம் ஒற்றுமைக்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், திரு டி டி செபாஸ்டின் ராஜசேகரன் அவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும், திருமதி நிர்மலா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும், எஸ் ரெமோ ஃபிலமின் ராஜ் ஆண்மலை பாட்டிற்காகவும், சார்லஸ் கிறிஸ்டோபர் ராஜ், ஜெயசிலி சார்லஸ், ஜோவியான் கிறிஸ் ஆகியோர் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், குளோதியா ஜான் வெரோனிக் பிரான்சிஸ் உடல்நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மிர்சி அமல்ராஜ் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி நன்றியாகவும், கே பி கிருஷ்ணராஜ் குடும்ப ஒற்றுமைக்காகவும், மகளின் திருமணத்திற்காகவும், எலிசபெத் மரிய லான்சே ஆண்மலை பாட்டிற்காகவும், கார்லா ரோமெல் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றி அறிதலாக, அந்தோனி பெர்னாண்டோ செல்வம், பிரபு வித்யாராணி, ரொசாரியோ பவுலின், நாசர் வின்னிஸ், சான் விமலா, அகஸ்டின் கயர், ரெமோ, கதிர்வேல் ஃபெலிக்ஸியா, மரிய குழந்தை, பிரான்சியா பிறந்த நாளுக்கு நன்றியாக, ஜான் ரோசி ஆண் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக, கிறிஸ்துதாஸ்
விக்கல் நின்று சுகம் கிடைத்ததற்கு நன்றி. ஆக இருதய மெரி இருதயநாதன், ஜோஷ்வா அமலன், அனிபால் இருதயராஜ், லூர்து சாமி, வெல்லாந்தின், ரோபேர் ஃபனுவார், மரிய ரோசாலி ரத்தினபோன், கொடுத்த பணம் கிடைத்ததற்கு நன்றியாக. கஸ்தூர், ஹில்டா, பாபே, அன்ன தெரேஸ், தாமஸ், ஃபிலோமின், மத்தியாஸ், தோமோ, தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற்றதற்கு நன்றியாக. சுந்தரி உடல்நலத்திற்காக சகாயமேறி உடல்நலம் பெற. சாந்தகுமார், சோனி நன்றியாக. லூர்து சாமி, பிரான்சிஸ் தொழில் வளர்ச்சி அடைய. அகஸ்டின் ராஜ் நன்றியாக. ஆலன், அனிதா குழந்தை பாக்கியம் பெற்றதற்கு நன்றியாக. அருளானந்தம் அறுவை சிகிச்சை நலமுறையில் முடிந்ததற்கு நன்றியாக. எலியாஸ் ஜபமாலை, ஜான் பீட்டர் குழந்தை இயேசு, கேத்ரின் வேலை கிடைக்க. மரிய ஜோசப், சுரேஷ் விரைவில் திருமணம் நடைபெற. லூசி வேலை கிடைத்ததற்கு நன்றியாக. ஞான பிரகாசம் உடல் நலம் தேர வேண்டி. நிதின், பாரிஸ் குடும்ப கருத்துக்களுக்காக. வாசன், குமுதா குடும்ப கருத்துக்களுக்காக. பாலமுருகன் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற. இதய சகாயம் ஆரோக்கியதாஸ், வினோதா தேவி பிரான்ஸ் நாட்டில் வீடு கிடைக்க வேண்டி. பாஸ்கரன், ஆனந்தாய் குடும்ப கருத்துக்களுக்காக. பிள்ளைகளின் அர்ப்பணிப்பிற்காக நன்றிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள். பொலின், தெரேசா, ரொனோவியா, லூர்து, அல்போன்ஸ், பன்னீர்செல்வம், ஜெயசிலி, ஜோஸ் மரி, ஜூலின், மணிமா, லூசா, அந்தோனிகுமார், ஜெலோன், மார்டின், தேபோரஸ், கிராசியா, வெர்ஜின் மேரி, வனத்தையன், வனத்தாய், திரவியம், ஜாய், மரி குளோர், மரிவில், மரி ஜான்சன், பிச்சை ஜபமாலை, லூயி, வல்லாந்தின், ராமசாமி, பிரதீப் குமார், பிரியா, ஆரோக்கியதாஸ், ஆரோக்கிய ஜெயராணி, தங்கபாண்டியன், சந்திரசேகர், கற்பகம், விக்டர் ஃபெர்னாண்டஸ், நவீன், புஷ்பராகன், ஆரோக்கியநாதன், ஆரோக்கியமரி, ராஜமாணிக்கம், லூர்துமரி, ஜான் கென்னடி, இருதயராணி, பிரவீன், ரமோ ஆலின், பாப்பு சாமுவேல், ஆரோக்கியசாமி, டாக்டர் மைக்கேல், மேரி மாணிக்கம், தேவதாசன், கிறிஸ்டியான், மரிய லூர்து, லிந்தா, லெப்ரியான், மரிய சூசன், செல்வி, அருமைநாதன், இன்ஃபேண்ட் லெப்ரான், மோனிஷா, புத்தகதாஸ், மரிய பிரிஜித், செல்டின் வினோத், செலின் ஜோசப், மதன்குமார் குடிப்பழக்கத்திலிருந்தும் புகைப்பழக்கத்திலிருந்தும் விடுபட. மரிய சுந்தர ஜோசப் மணி விரைவில் திருமணம் நடைபெற. பவுல் வேலை வழக்கில் வெற்றி பெற. அமிர்தராஜ், ஜான் மெரி கருத்துக்கள் நிறைவேற. க்ளோலியா நற்படிப்பிற்காக. கவிதா ஃபலூன், ஆரோக்கியமரி, தானியேல், எரோஷன், சூரிய பிரகாஷ் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற. ஜெயசூரியன் பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற. ஆஷா கேன்சர் வியாதியிலிருந்து முழுவதுமாக விடுபட. மரிய குழந்தை, மோனிகா, ஷர்லி, காவியா, தானியா உடலுக்காகவும் நட்படிப்பிற்காகவும். யூஜின், செசிலியா, சங்கீதா திருமண நன்றியறிதலாக கருத்துக்கள் நிறைவேற. கிறிஸ்டின், ஆரத்தி, கிரான்ஸ் நல்லவரணமைய. மரிய கிராஷியா பிள்ளைகளுக்கு நல்லவரணமைய. சிஸ்டர் மார்க், சிஸ்டர் பிரசன்னா உடல்நலனுக்காக. பொலின், ரொசாலி, ஜெனின் இதயம் உடல்நலனுக்காக. ஷர்லி, ஃபெலிக்ஸியா பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற மேலும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல்நலனுக்காகவும். ராஜ் குடும்பம், ராஜ் தொழில் வளர்ச்சிக்காக. ஃபிலோமின், புஷ்பராஜ், ஆதிலக்ஷ்மி நேஷனாலிட்டி சீக்கிரம் கிடைக்க. செல்வம், லூர்திஸ் மேரி, அசோக்குமார், இவோத், மெய்மென், ஆரோக்கியம்மா, மல்லிகை, ரத்தினம்மாள், தெபோர், கெவின்குமார், நிகில் வில்லியம், சேவியர் விமலா, வில்பர்ட் விவேக் இருபதாம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியறிதலாக. ரஞ்சித் பிரகாஷ் சமாதானத்திற்காக. வின்சென்ட் பின்னரசி குழந்தை வரம் வேண்டி. மரியம்மாள் நன்றியறிதலாக கருத்துக்கள் நிறைவேற. ஆண்மையிலை பாட்டிற்காக ஜோசப் சோழசிங்கராயர், எழனிராயர், துரைசாமி, ரஞ்சிதமேரி, அத்ரியன் என்கின்ற அருமைநாதன், சந்தி,
निकोलास कोमा देवदास नच्चत्रम चिन्नपन मेरी सेल्वी सिरिल अंदोनी चिन्नसामी देवरायन तिरुचिलवै चिन्नपन हृदयमरी अरुणा संदनसामी वलंपुन चार्लस सरवल कुमार रोसी करुत्तुकल निरेवेर मरिया जरा जानकी திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்காக நன்றியாக லசோன் சோழப்போனு இதே ஆண்டவருக்கு நன்றியாக எலிசா கோர்மே ஆப்ரேஷன் நல்ல முறையில் நடந்ததற்காக ஜெனிட்டா இதே ஆண்டவருக்கு நன்றியாக ரமேஷ் ஆரோக்கியமரி பவுலி நன்றியாக ரெக்ஸ் மெர்சி நன்றியதலாக ஆனந்த் எஸ்தர் காந்தி நன்றியதலாக டாக்டர் அகஸ்டின் ஜான் குடும்பம் நலனுக்காக சந்தனமேரி ஆரோக்கியராணி ஆரோக்கிய ராஜேஷ் குடும்ப பிரச்சனை தீர விரைவில் திருமணம் நடைபெற அருள்நாதன் விக்டோரியா ஜார்ஜ் மெர்சி நன்றியதலாக நற்படிப்பிற்காக ஜான் ராபர்ட் குடும்பம் நன்றியதலாக ஆரோக்கிய ஆனந்தராஜ் அலின் திருமணம் நல்ல முறையில் நடந்திருக்க நன்றியாக எலன் சேவியர் குடும்ப நலத்திற்காக செய்யும் தொழிலில் முன்னேற்றம் காண நிர்மலா ஆல்பர்ட் ஜேம்ஸ் ஜான் இவர்களின் ஆண்மலைப்பாட்டிற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று மாதத்தின் முதல் வெள்ளி இதே ஆண்டவருக்கு சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் இதே ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நல்லூர்து தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பள்ளியை காணக்கூடியவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். இறைவன் நம் குடும்பங்களை இதே ஆண்டவர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். நாம் செய்யக்கூடிய தொழிலே முன்னேற்றம் காணவும், நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும், இளைஞர் இளம்பெண்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பும் திருமண வாழ்வும் இதே ஆண்டவர்களால் அமையும்படியாக நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நன்றியோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். வருகை பாடலுக்கு எழுந்து நிற்போம். என்றும் திருநாளம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவராலய பீடத்திலே இன்றும் என்றும் திருநாளம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவராலய பீடத்திலே ஆலய பீடத்திலே அவராலய பீடத்திலே. இதோ சுதன் பரிசுத்தாவியன் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பார். அன்புமிக்க திரு இறுதி ஆண்டவருடைய பக்தர்களே, இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த மதிய வேளையில் இந்த பசிலிக்காவில் கூடி ஆண்டவருடைய அன்பையும் ஆசியரையும் தியானிக்க வந்திருக்கின்றீர்கள். ஒரு முறை நமது இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரவீந்திர தாகூரை சந்திக்க சென்று அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நான் சிறந்த தலைவனாக இருக்க யாரை பின்பற்ற வேண்டும்? ரவீந்திர தாகூர் சொல்லுகிறார், உலக மக்களை அதிகமாக அன்பு செய்து அவர்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் சிறந்த தலைவர். அவரை நீங்கள் பின்பற்றினால் சிறந்த தலைவராக இருக்க முடியும் என்று சொன்னார். ஒரு கவிஞர், கிறிஸ்துவை அறிந்திருந்தவர், ஆனால் அவர் இயேசுவை பற்றி இவ்வாறு சொன்னார். எனவே இயேசுவை நாம் அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுகின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். இன்றைய நற்செய்தியில் கெரோசின் பெத்சைதா பகுதியை சார்ந்த மக்கள் இயேசுவை, அவருடைய புதுமைகளை, போதனைகளை அனுபவித்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே சபிக்கப்படுகிறார்கள். எனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நாம் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை பெறுவோம். எனவே இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும்
இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எந்த அளவு ஆழமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எந்த அளவு அவரை நாம் அன்பு செய்கிறோம் என்று சிந்தனையோடு அவரை ஏற்று அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். என்று சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய திரு உடலையும் இரத்தத்தையும் முதல் முதலாக சுவைக்க இருக்கக்கூடிய சிறுவன் ஜெரோசின் அவருடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதித்து அவரை தனது அன்பில் என்றும் வைத்து வழிநடத்த அவருக்காக நாம் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அவருடைய பெற்றோர்களையும் உற்றார்களையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்க நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலிப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாவல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாளியாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை இருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
காயமடைந்தோம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இறக்குதன் வாரி வழங்க திருவுளமானீர். நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பெற்றுதலுடன் வழிபட்டு பாவ பரிகாரத்தின் கடமை எங்கள் வாழ்வில் தகுந்த முறை நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கின யோபு எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 38, திருவசனங்கள் 1:12-21 மற்றும் அதிகாரம் 40, திருவசனங்கள் 3-4 முடிய கேட்போம். ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில், உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகுறையை தன் இடமறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையகு விளிம்பை தொட்டி இழுத்து பொல்லாதவரை அதனுள் இருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மன்னகம் வண்ணமேற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா? ஆழியின் அடியில் நீ உழவினதுண்டோ? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ? நீ அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா? அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தாள். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ? இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ? அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம் அறிவாய், அன்றே நீ பிறந்தவன் அன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகம் அன்றோ? யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி, இதோ எளியேன், யான் இயம்புவதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒரு முறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல் இதழ் 53, பாடல் எண் 2. பாதாளம் நீரிருப்பே, பாதாளம்
வசனங்கள் 13 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை,
பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய திரு இதய ஆண்டவர் பக்தர்களே, ரோமை இதிகாசங்களிலே பல கடவுளர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதில் ஒரு கடவுள் பாக்கூஸ் என்பவர். அவருடைய வளர்ப்பு தந்தையை மித்தாஸ் என்ற அரசன் போராடி ஆபத்திலிருந்து காப்பாற்றினான். அதனால் இந்த பாக்கூஸ் தெய்வம் மித்தாஸ் என்ற அரசனுக்கு வரம் அளிக்க விரும்பியது. எனவே உனக்கு என்ன வர வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் என்று பாக்கூஸ் தெய்வம் சொன்னார். இந்த மித்தாஸ் யோசித்து பார்க்கிறான், கடவுளிடத்தில் ஒரு வரம் கேட்கிறான். என்ன வரம் என்றால், நான் எதை எதை தொடுகிறேனோ அதெல்லாம் பொன்னாக மாறிவிட வேண்டும். அந்த வரத்தை கொடுக்க இந்த பாக்கூஸ் தெய்வத்துக்கு விருப்பம் இல்லை. இவன் இந்த வரத்தை பெற்று அதனால் அதிகம் துன்பத்துக்கு ஆளாவான் என்று அந்த தெய்வத்துக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் அவன் வருந்தி கேட்டதால் அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்து விட்டான். அப்படியே கீழே குனிகிறான். அங்கே ஒரு குச்சி, ஓக்கு மர குச்சி ஒன்று கிடந்தது. அந்த குச்சியை எடுத்தான், அது அப்படியே தங்க கம்பியாக மாறிவிட்டது. அப்படியே கீழே குனிந்து மண்ணை அள்ளினான். அந்த மண்ணெல்லாம் தங்க மணலாக மாறிவிட்டது. ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு நாளைக்கு பிறகு எனக்கு இப்படி ஒரு வரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரே என்று மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். வீட்டுக்கு சென்றான். பணியாளர்களை பார்த்து நல்ல உணவை பரிமாற சொன்னான். உணவை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இவன் தண்ணீரை எடுத்து பருகினான், அது தங்க திரவமாக மாறிவிட்டது. அவன் உணவை ரொட்டியை எடுத்து வாயில் வைத்து கடித்தான், அது தங்க கட்டியாக இருந்தது, அவனால் கடிக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் சிரமத்தை யோசிக்கிறான், இப்படி ஒரு சிரமம் இதில் இருக்குமா, நான் இதை நினைத்து கூட பார்க்கவில்லையே என்று அவன் நினைத்து கொண்டிருக்கையில் அவருடைய மகன் சிறுவன் ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடித்து கொள்ளுகிறான். இவனும் பாசத்தில் அந்த குழந்தையை அணைக்கிறான். அப்படியே தங்க சிலையாக அந்த குழந்தை மாறிவிட்டான். அப்பொழுதுதான் அந்த கடவுளை பார்த்து கேட்கிறான், ஐயோ என்னுடைய மகனை தங்க மகனாக தங்க சிலையாக மாற்றிவிட்டேரே, உயிரற்றவனாக மாறிவிட்டானே, எனக்கு இந்த வரம் வேண்டாம், எப்படியாவது இந்த வரத்தை என்னிடம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் மன்றாடினான். ஒரு நாள் பாக்கூஸ் தெய்வம் தோன்றி, இதோ நமது நாட்டில் இருக்கிற பக்தோலோஸ் என்ற ஆறு, இந்த ஆற்றினுடைய தோற்று வாய்க்கு போ, அது எந்த இடத்துல பிறக்கிறது, அதை ஊற்று எங்கிருந்து ஆரம்பமாகிறது, அந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து அந்த தோற்று வாய்க்கு போ, அங்கே நீர் அந்த தண்ணீரில் குளித்து எழுந்தால் இந்த வரம் உன்னிடமிருந்து எடுக்கப்படும் என்று சொன்னார். இவனும் சிரமப்பட்டு மலைகளை ஏறி தடுமாறி அந்த ஆற்றின் பிறப்பிடத்திற்கு சென்று அங்கே தண்ணீரில் குதித்தான். குதித்த உடனே தண்ணீர் தங்க பாலமாக மாறிவிட்டது. உள்ளே மூழ்கினவன் வெளியே வரவில்லை, செத்து போய்விட்டான். ஆனால் இன்றைக்கும் அந்த இதிகாசத்தில் என்ன சொல்லுகிறார்கள், அவன் குதித்த இடத்திலிருந்து மண், தங்க மண் ஆறாக ஓடி வரும் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இவன் கடவுளிடம் கேட்டது வரம். அந்த வரமே இவனுக்கு தீமையாக அழிவாக அமைந்து விட்டது. பாருங்கள், கடவுளிடத்தில் நாம் வரம் கேட்க வேண்டியது முறைதான். சில நேரத்தில் நாம் கேட்கின்ற வரம் நமக்கே ஆபத்தாக முடியும். அதனால்தான் கடவுளிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி எனக்கு இதை கொடுங்கள் என்று கடவுளிடத்தில் கேட்கக்கூடாது. உமக்கு விருப்பமானால் ஆண்டவரே இந்த வரத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம்.
அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கடவுள் மூன்று ஊர்களை சபிக்கிறார். கொராசிம் நகர், உனக்கு ஐயோ கேடு. பெத்சைதா நகரே, உனக்கு ஐயோ கேடு. கப்பர்நாகுமே, உனக்கு ஐயோ கேடு. மூன்று நகரங்களையும் இயேசு சபிக்கிறார். இயேசு சபிக்க வந்தவர் அல்ல, ஆசீர்வாதம் கொடுக்க வந்தவர். மோசேயைக்கு கடவுள் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்னால் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், நீ எதை தேர்ந்து கொள்ள விரும்புகிறாயோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். மோசே சொல்லுகிறார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, கடவுள் நமக்கு முன்னால் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார், நானும் என் வீட்டாரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தேர்ந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னார். நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அதை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வாதத்தையோ சாபத்தையோ தருகிறது. அப்புறம் கடவுள் நம்மை சபிக்கிறார் என்று சொல்ல முடியாது. இந்த ரெண்டு நகரங்களை கடவுள் அழித்து விட்டார். தீர், சீதோன், ரெண்டு நகரங்களும் அழிந்து போய்விட்டது. ஆனால் அந்த நகரங்களுக்கு இயேசு செல்லவில்லை, போதிக்கவில்லை. அந்த நகரின் எல்லைக்குத்தான் சென்றார். இந்த பெத்சைதா, கொராசின், கப்பர்நாகம் என்ற ஊர்களுக்கெல்லாம் இயேசு சென்று அங்கே போதித்திருக்கிறார், புதுமைகளை செய்திருக்கிறார். பெத்சைதா நகரத்திலிருந்து மட்டும் மூன்று பேரை அப்போஸ்தலர்களாக தேர்ந்து கொண்டார். பிலிப்பு, அந்திரேயா, பேதுரு, மூன்று பேர் ஒரே ஊர்லேருந்து அப்போஸ்தலரா தேர்ந்து கொண்டார். அங்கே எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு புதுமைகள். ஆனால் பெத்சைதா, கொராசின் இன்றைக்கு எங்கே எந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு அழிந்து போயிற்று. இந்த ஊர்லாம் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்? கடவுளுடைய சாபத்தை பெற்ற நகரங்கள். கடவுள் சபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீ கடவுள் கட்டளையை கடைபிடிக்கவில்லை என்றால் அதனுடைய விளைவு அழிவு. நீ கடவுள் கட்டளையை கடைபிடித்தால் நீ வாழ்வாய். கப்பர்நாகுமை பற்றி கடவுள் சொல்லுகிறார் பாருங்கள், இதோ நீ வானளாவ உயர்வாயோ. கப்பர்நாகம் இல்லை, மிக உயரமான கட்டடங்கள், வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள் வாழ்ந்த நகரம். அதனால் கப்பர்நாகுக்கு அதிகமான பெருமை. அது வானளாவ உயர்ந்திருந்தது. இயேசு சொல்லுகிறார், நீ வானளாவ உயர்வாயோ, பாதாளம் வரை தாழ்வாய். நீ கடவுள் கட்டளையை ஏற்காமல் புறக்கணித்தால் நீ அழிவை, தாழ்வை சந்திப்பாய். ஆம் அன்பார்ந்தவர்களே, திருஇருதய ஆண்டவருடைய பசிலிக்காவை நாடி வந்திருக்கிறோம். எதற்காக? நமக்கு இருக்கிற சாபங்கள் நீங்க வேண்டும், நமக்கு இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் அதிகரிக்க வேண்டும். இந்த இதய ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். இதய ஆண்டவரிடத்தில் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதய ஆண்டவர் நமது இதயத்தில் இறங்கி வருகிறார். சிறுவன் ஜெரோசின் இன்று முதல் முறையாக இயேசுவை தனது இதயத்தில் வரவேற்கிறான். இன்று இயேசு இவன் இதயத்தில் குடிகொள்ளுகிறார். கிரக பிரவேசம் நடைபெறுகிறது. இயேசு வந்து குடிகொள்ளுகிறார். இந்த இயேசுவை கடைசி வரைக்கும் தன் இதயத்தில் குடிகொள்ள செய்ய வேண்டும். நற்கருணை வாங்கிய நம்ம எல்லாரும் ஆண்டவரை இதயத்தில் வரவேற்கிறோம். அதன் பிறகு பாவம் செய்யும் போது, கடவுள் கட்டளையை மீறும் போது இயேசுவை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி விடுகிறோம். ஆகவே சாபத்தை பெறுவதும் ஆசீர்வாதத்தை பெறுவதும் நம்முடைய கையில் இருக்கிறது. கடவுள் வார்த்தையை கேட்டு கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இனமாக இருப்போம். கடவுள் வார்த்தையை புறக்கணித்து விட்டு நம் விருப்பம் போல் வாழ ஆரம்பித்தால் சாபத்தை நாமே தருவித்துக் கொள்ளுவோம். கடவுள் சபிக்கவில்லை, நாம் உன்னால வச்சிருக்கிறார். இந்த வழியில் போனால் நல்லது, இந்த வழியில் போனால் தீயது. தேர்ந்து கொள்ளுவது நாம். தீய வழியில் செல்லும் போது தீமையை அடைகிறோம், சாபத்தை பெறுகிறோம். ஆகவே திரு இதய ஆண்டவர் இந்த நாளில் குறிப்பாக இந்த
பசிலிக்காவுக்கு வந்திருக்கிறோம் அனைவருடைய சாபங்களை நீக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் ஆசீர்வாதத்தின் கடவுள். God is a God of promises. God is a God of blessing. God is not a God of curses. சபிக்கிறவர் அல்ல நம்ம கடவுள். அதை நாம தான் தேடிக்கொண்டு போகிறோம். ஆகவே இதைய ஆண்டவர் தமது பரிசுத்த இரத்தத்தால் சாபத்தை நீக்குகிறார். அவர் பரிசுத்த இரத்தத்தால் இதோ அருளை அபரிவிதமாய் பொழிகிறார். எனவே அருளை பெற்று அந்த இதய ஆண்டவருடைய பாதுகாப்பில் வளருவோம், சாபத்திலிருந்து விடுதலை பெறுவோம். ஆமென். படைப்புகள் படைத்த வழி புள்ளிவை மேல் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வார். படைப்புகள் படைத்த வழி புள்ளிவை மேல் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வார். படைத்தவர் பாதம் பணிந்திட துடிக்கும். படைத்தவர் பாதம் பழிந்திட துடிக்கும். பாவிய பரிமளம் போலாக படைப்புகள் படைத்த வழி புள்ளிவை மேல் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நமது திருப்பெயரின் சுழற்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து தந்தையே அன்பார்ந்தம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கர் அன்பை நீர் கண் நோக்கி அருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கு உம்மால் ஏற்றுக் கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்க. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவான் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருள் சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனித தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசான்னா
வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவரும் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவான், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்குமது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இன்று முதல் முறையாக திருவிருந்தை பெறும் சிறுவன் ஜெரோசின், திரு இதய ஆண்டவர் பக்தர்கள் ஆகிய எங்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்று உபயம் எடுப்போரையும் இன்று நன்றி பள்ளி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பள்ளி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தோடும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக,
உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை பெருந்தருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குணமடையும்.
உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக.
இறைவாய் இந்த அன்பின் அருள் சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த திருதி ஆண்டவர் பக்தர்களே, சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இங்கே திருப்பலிக்கு வந்து திருதி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் இதயத்துக்குள் நடத்தி செல்கிறோம். உங்களை தாக்குகிற தீமை, தீய சக்தி, பில்லிசூனியம், மாயமந்திர கட்டுகள், சாபங்கள் அனைத்திலிருந்தும் உங்களை திருதி ஆண்டவர் தமது இரத்தத்தாலும் தமது உடலாலும் தமது வார்த்தையாலும் உங்களுக்கு விடுதலை தருவாராக, சாபங்களை போக்குவாராக. இந்த பசலிக்காவிலிருந்து ஒளிபரப்பாகும் லூர்து தொலைக்காட்சி உலகம் முழுவதும் வெப்சைட்டில் பார்க்கலாம், மற்ற இடங்களில் இந்த லோக்கல் டிவி வழியாக பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் பகல் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை இங்கே மாதா தொலைக்காட்சியிலே உலகம் முழுவதும் அதை பார்க்கலாம். நமது ஆலயத்தில் குறிப்பாக வாரத்தில் மூன்று நாட்கள் மாதா தொலைக்காட்சிக்கு நாம் உபயம் செய்கிறோம். எனவே இந்த மாதா தொலைக்காட்சியை நீங்கள் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை பார்த்து ரசித்து பயனடைய உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா திருப்பலிகளும் முடிந்த பிறகு வின்சென்ட் பால் சபை மடி பிச்சை எடுப்பார்கள். உங்களுக்கு தெரியும், 27ஆம் தேதியிலிருந்து நாம் இலவச இரவு நேரத்தில் இலவச உணவு மிகவும் ஏழ்மையாய் இருக்கிறவர்களுக்கு அளிக்கிறோம். எனவே நீங்கள் அதுக்கு உதவ வேண்டும். அதனால் வின்சென்ட் பால் சபையினர் எல்லா திருப்பலியிலும் ஆலயத்தின் வெளியில் எல்லா கதவுக்கு நேராக நின்று மடி பிச்சை எடுப்பார்கள். அதற்கு உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு ராஜா சேவியர், லிமா ரோஸ் கருத்துக்கள் நிறைவேறவும், சாமியல் உடல்நலம் சுத்திகரிக்கவும் இந்த பலியிலே ஜபிக்கிறோம். விடுதலை ஜபம் என்ற புத்தகம் நமது கடையில் புத்தக கடையில் இருக்கிற மிக வல்லமையுள்ள ஜபம், விடுதலை ஜபம். இந்த புத்தகம் ₹15. அதை வாங்கி கொண்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று, குறிப்பாக வீட்டில் நோயாளராக இருக்கிறவர்களை சுற்றி குடும்ப உறுப்பினர் என்று அவருக்காக அந்த ஜபத்தை சொன்னால், தொடர்ந்து 9 நாள் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த நபர் நலம் பெறுவார். அதே நேரத்தில் இப்பொழுது உப்பு, தண்ணீர், எண்ணெய் மந்திரிக்கப்படுகிறது. அதையும் நீங்கள் வாங்கி செல்லலாம். அனைவரும் எழுந்து நிற்போம். லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கிறவர்கள் ஒரு மாதத்துக்கு ₹5,000, ஒரு நாள் ₹2,000. அறி விளம்பரம் அல்லது நன்மரண அறிக்கை, பிறந்த நாள் கொண்டாட்டம், இதற்கு அறிவிப்பு ₹1,000. மாதா தொலைக்காட்சிக்கு ₹5,500 கொடுத்தால் அது சேட்டலைட்டில் உலகம் முழுவதும் செல்லும். எனவே விருப்பமானவர்கள் இதற்கு உதவ அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் கரங்களை குவித்து ஜெபிப்போம். இந்த எண்ணெய், தண்ணீர், உப்பை இறைவன் ஆசீர்வதித்து தீமை, நோய், பேய், பிணி நீக்கக்கூடிய சக்தியை இவைகளில் இறைவன் பொழிய மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இதோ எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, உடலுக்கு, உள்ளத்துக்கு, ஆன்மாவுக்கு தேவையான அருளை பல்வேறு உபகரணங்கள் மூலமாக தருகிறீர். தீர்த்தம், உப்பு, சாம்பல், குருத்தோலை, சுருவங்கள் வழியாக எங்களுக்கு நீர் அருளை தருகிறீர். இதோ உமது இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் உமது இதயத்திலிருந்து அருள் பொங்கி வழிந்து இந்த எண்ணெய், இந்த தண்ணீர், இந்த உப்பு இவைகளை குணமளிக்கும் வல்லமை பெற செய்தருளும்.
இயேசுவின் இரத்தம் இதன் மீது பொழியப்படுவதாக, இயேசுவின் அபிஷேகம் இறங்குவதாக, இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இப்பொழுது பசிலிக்காவினுடைய சிறப்பான ஆசீர் உங்களுக்கு வழங்கப்படும். உங்களை வாட்டி வதைக்கிற சாபங்களிலிருந்து விடுதலை பெற கண்களை மூடி கரங்களை குவித்து தலைகளை தாழ்த்தி மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. ஆமீன். கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் அன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. ஆமீன். எல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அதை தேடி நாடி ஓடி வருவிற்கேச்சமையானோரே, மயிலம் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடி நாடி ஓடி வருவிற்கேச்சமையானோரே, மயிலம் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதழிலே நேசமதாக கஷ்டத்தை ஊக்கரித்தேன், அவன் கசடனை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்ணுணதி மனமே. தேவினி மயிலம் இயேசுவின் நாமம் தேவிய மதுரமாமே. Amen.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம தேவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அர்ச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.